ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபாநாயகன் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். நிறையா ஸ்பாய்லர் அலர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த எந்த மாதிரி ஸ்பாய்லர் அலர்ட்டும் நாங்கள் பார்க்க விரும்பல நினச்சா நீங்கள் பார்க்காதீங்க. இப்போ படத்தை பார்த்துட்டு வந்து பாருங்கள். இல்லை, நான் இந்த கதையை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன், ஃபுல் கதையை நான் தெரிஞ்சுக்கிறேன், ரொம்ப ஈகராக இருக்கேன்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சொல்ல போகிறோம். அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கதையை சூஸ் பண்ணிகிட்டே வராரு. நம்ம ஒரு வானமாக இருக்கட்டும், ஓமை கடவுளையாக இருக்கட்டும், அந்த போர் தொழிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த வரிசையில் தான் நம்ம வந்து ஒரு வீக்கெண்டில் நம்ம வந்து ஒரு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்த படம் தான் சபாநாயகன். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவிங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வருவோம். சிஎஸ் கார்த்திகேயன் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் அது, டேரக்டர் டெபியூட்டாக இந்த படம் வந்து வந்திருக்கு. லியான் ஜேம்ஸ் ஆல்ரெடி ஓமை கடவுளை போட்ட மியூசிக் டேரக்டர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ட்ரெய்லர் டீசரை நம்ம எதுவுமே பார்க்கலங்க, டேரக்டாக படத்தை தான் பார்த்தோம். அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா அவர் இந்த படத்தில் வந்து அவர் அரவிந்த் சபான்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நாளைக்கு ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எலெக்ஷன் டைத்தில் ரொம்ப பிஸியாக வந்து போலீஸ்லாம் வந்து ரவுண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்ஐ விஷ்ணுவாக இருக்கட்டும், அவங்க கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்த நேரத்தில் அசோக் செல்வன் வந்து ஃபுல் மப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு, ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்குவார். பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ஜீப்பில் ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு இவர் என்ன, அவர் வந்து ரொம்ப பாவமாக இருப்பார், என்ன சொல்கிறது, சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப வந்து முழுதிருந்து முடிச்சிட்டு இருப்பார். அடுத்து என்ன பண்ணது, விட்டுருங்கன்னு சொல்லுவார். பட் விடமாட்டாங்க. அதே ரேட்டில் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் அதே மாதிரி சரக்கு அடிக்க போவான், பட் பீட் பாட்டிலோடு வந்து மாட்டிக்குவான். அவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அவன் வந்து ரொம்ப வந்து விரக்தியாக இருப்பான். இப்போ வந்து அரவிந்த் வந்து கேட்பார், என்ன ப்ரோ லவ் ஃபெயிலியரா அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் தான், ரொம்ப வந்து லவ் ஃபெயிலியர் ஆச்சு, அதான் ஃபஸ்ட்டு சரக்கு அடிக்கலான்னு போனேன், அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் லவ் ஸ்டோரியை சொல்லுவார். உடனே இந்த பார்த்த வந்து போலீஸ்காரன் நடித்தவன், கான்ஸ்டபிள் நடித்தவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம ஃபார்மன் மயில்சாமி நடிச்சிருந்தார். ஸோ இந்த ஃபிலிம் வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணனால மயில்சாமி பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மயில்சாமி அந்த இன்னொரு புத்தர் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய சீரியல்லாம் நடிச்சிருப்பார். தெய்வ மகள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஏகாம்பரமாக நடிச்சிருப்பார். ஸோ அவங்க தான் மெயினாக கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த பையன் வந்து லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இவனை லவ் ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ விஷ்ணு என்ன சொல்லுவார்னா, இவனை இறக்கி விட்டுருங்க, இவன் தண்ணியை அடிக்கலையில இவனை இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லுவார். இவனை அரவிந்த் சொல்லுவார், என்ன சார் நீங்கள் இத்தினோண்டு லவ் ஸ்டோரி கேட்டதுக்கே இது பண்ணுறீங்க, எனக்கு எவ்வளோ லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி தெரியுமா, என்னோட கதையை கேட்டில் நீங்கள் என்ன ஆவீங்க, என்னை போய் வீட்டிலே கொண்டு போய் நீங்களே விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லவ் ஸ்டோரியெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார். அதில் ஃபஸ்ட்டு லவ் ஸ்டோரியாக 2007 மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2007 அவர் வந்து ஸ்கூல் படிச்சுட்ருப்பார். என்ன ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா எஸ்விபி ஸ்கூலில் ஈரோட்டில் இருக்க மாதிரி 11th படிக்கிற பையன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அசோக் செல்வன் நல்லாவே அதில் பொருந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப தனுஷமாக ரொம்ப ஆப்டாக பொருந்தாட்டியும் கூட ரொம்ப வந்து நம்ம பார்த்து முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நம்புற மாதிரி இல்லை, நம்புற மாதிரி தான் இருந்தார். அவன் ஃப்ரெண்ட்ஸாக நடித்த பார்த்தீங்கன்னா அருண்குமார்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார், நேஸுங்கிற ஒரு நடிச்சிருப்பார், அனைஸ் வந்து நவீனாக நடிச்சிருப்பார், அருண்குமார் எஸ்எஸ்ஆர் நடிச்சிருப்பாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. ஃபஸ்ட்டு 11th வந்து ஒரு மீட்டிங் நடக்கணும், எல்லா 11th படிக்கும் போது ஒரு மீட்டிங் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒவ்வொரு பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்கப்போ இவர் வந்து ஒரு ஈசாங்கிற ஒரு பொண்ணை பார்ப்பார். ஈசாங்கிற பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாதுங்கிற வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பார். ஸோ இருந்தால் இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ ஈசாவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிரும். ஸோ ஸ்கூல் டேஸில் நிறைய பேர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த சீன்ஸ்லாம் அமைஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்மலாக காலேஜில் இந்த மாதிரி சீனியர்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயே ஒரு சீனியர், 11th படிக்கிறேன், 12th நம்ம ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ரொம்ப இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயரை வந்து சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் வந்து பிக் பாஸில் நடிச்சா அவர் நடிச்சிருக்காருங்க. அவர் பார்த்தீங்கன்னா அஸ்வின்ங்கிற ரோலில் ஒரு நல்ல ஒரு சீனியராக காமிச்சிருப்பாங்க. அந்த சீனியர் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஈஸாவை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, அசோக் செல்வன் ஃப்ரெண்டே சொல்லுவார். அதை நம்பி இவர் ரொம்ப அப்செட் ஆயிடுவார். இவரோட அந்த ஸ்கூல் டேஸில் அப்படியே வந்து காமிப்பாங்க. நம்ம சரியாக படிக்காமல் ஸ்கூலை கட்ட அடிச்சுட்டு ஹாஸ்டலில் தங்கியிருப்பார், ஹாஸ்டல் விட்டு வெளியில் போய் மாட்டிக்கிறது, பிரின்ஸிபால்கிட்ட ஸ்டேஜிலே வந்து அடி வாங்குறது, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. நல்ல சாங்லாம் பேபிமா இந்த மாதிரி சாங்லாம் வந்து ஒரு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இப்படியே ஸ்கூல் லைஃப் போயிட்டுருக்குங்க. என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஸ்கூல் டைம் படிக்கும்போது ஒரு ஜோனல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடக்கும். இவர் ஒரு ஹாக்கி பிளேயர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாக்கி சீனில் பார்த்தீங்கன்னா இவர் கடைசி நிமிஷத்தில் கடைசி ஒரு 10 செகண்டில் இவர் கோல் போட்டால் தான் இவங்க டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக கோல் போட்டுருவாருங்க. எப்பவுமே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ப்ரைஸில் ஜெயித்தாலோ ஒரு முக்கியமான ஈவெண்ட்டில் ஜெயித்தாலோ ஸ்கூல்லே ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவரையும் வந்து ஹீரோ மாதிரி பார்ப்பாங்கன்னு எல்லாருமே வந்து நல்லா கவனிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றி விடுவார், இதான் சாக்கு ஈசாகிட்ட போய் சொல்லிடு அப்படிங்கிற சொல்லுவாங்க. பட் அந்த டயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஈசாகிட்ட சொல்ல போகிற நேரத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுட்டு போயிடுவார். ஸோ அந்த ஈசாகிட்ட வந்து அவர் சொல்லவே முடியாத மாதிரி போகும். இப்படியே பார்த்தீங்கன்னா நடுவில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து நம்ம கெட்ட போய் வாங்கி எங்கள் அம்மா முன்னாடியே போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், ஸோ ஒரு படிப்பில் கான்சன்ட்ரேஸ் பண்ணி கொஞ்சம் படிப்பார். கிட்டத்தட்ட ஃபேர்வெல் வரைக்கும் இவர் ஒரு லவ் ஸ்டோரியே பேசியிருக்க கூட மாட்டார் ஈசாகிட்ட. இது நிறையா பேர் இந்த கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு மட்டும் தான் இருப்பாங்க, ஸ்கூல் டேஸில் பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு சீன்ஸாக அமைஞ்சிருந்துச்சு. ஸ்கூல் ஃபேர்வெல்ல வந்து சொல்லிடலான்னு பார்ப்பார். அவர் ஸ்கூல் ஃபேர்வெல் எல்லாருமே தெரியும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க.
கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாரி கட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த டயத்தில் அவர் சொல்லலாம், ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்பில் இவனுங்களும் வந்து வருவாங்க. ஸோ ஈஷா கிட்ட சொல்லிடலாம்னு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, காயத்ரிங்கிற பொண்ணை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ங்கிற அவர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு, ஒன் சைடில் லவ் பண்ணிட்டுருப்பாரு. ஃபேர்வெல் டே அன்றைக்கி தான் முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்தா பார்த்தீங்கன்னா காயத்ரி வந்து எஸ்எஸ்க்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஸோ அவர் பயங்கர அப்செட் ஆயிடுவார். ஸோ அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அவர் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அப்படி வந்து இவர் வந்து அரவிந்த் வந்து போயிடுவார். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் லவ்வை வந்து ரிவீல் பண்ணாமல், லவ்வை ரிவீல் பண்ணதை வந்து பேசாமல் கூட விட்டுருவார். கிட்டத்தட்ட ஸ்கூல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசாமே வந்து வெளியில் வந்திருப்பார். ஒரு டைம் இவர் லவ் பண்ணுறாங்கன்னு கூட தெரிஞ்சிருக்காது, பேசிட்டு கூட மாட்டார். ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் அவங்க ரெண்டு கான்ஸ்டபுள் ரொம்ப இதாகிடுவாங்க, என்னப்பா பேசாமல் கூட போயிட்டா, இந்த காலம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த லவ் ஸ்டோரி அப்படியே எண்ட் ஆயிருங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பேன், சரி லவ் ஃபெயிலியர் ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்பேன். இதுக்கப்புறம் அடுத்தது சொல்லுவார், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ், ஈரோட்டில் ஸ்கூல் படிச்சிருப்பார், காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் படிச்சிருப்பார், இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேர்ந்திருப்பார். ஸோ இந்த ஸ்கூல் லவ் தான் போயிடுச்சு, இசிஇ காலேஜ்லேயாச்சும் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அதே வந்து எஸ்எஸ் வந்து எஸ்எஸ் வந்து இதே காலேஜில் படிப்பார், இசிஇயில் சேர்ந்து அதே மாதிரி வந்து சொந்தக்காரங்களாம் இருந்தாலும் கூட ஹாஸ்டலில் தங்கி படிப்பாருங்க. இதில் தான் வந்து சந்தினி சௌத்ரிங்கிற வந்து ரியாவாக நடிச்சிருப்பாங்க. ஸோ ரியாவை பார்ப்பார், ரியா பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட், இவர் வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட். ஸோ இசிஇ டிபார்ட்மெண்ட் ஐடியை பார்க்கக்கூடாது, ஐடி டிபார்ட்மெண்ட் இசிஇயை பார்க்கக்கூடாது, சில காலேஜில் அந்த மாதிரி ரூல்ஸ் மாதிரி அதை வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரச்சனை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த இசிஇ டிபார்ட்மெண்ட் எப்படி ஐடி கேண்டீன் போய் ஐடி கேண்டீன் போய் சாப்பிட்றா, ஐடி பொண்ணையே சைடு அடிக்கிறேன்னு சொல்லி அவங்க சீனியர்ஸ் வந்து திட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவரும் வந்து ரியாவையும் ஒரு பார்த்தோன்னே பிடிச்சிரும், கேண்டீனில் பார்த்தா தானே உன்னை திட்டுவேன்னு சொல்லி சீனியர்கிட்ட சொல்லி நான் ரியா வீட்டுக்கே போப்பேன்னு சொல்லி ரியா வீட்டை கண்டுபிடிச்சி போய் நிற்பார். அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா ரியாவோட தம்பி வந்து இவர் ஸ்கூல் ஜூனியராக இருப்பார். ஸோ அந்த பையன் பார்த்துட்டு நந்துங்கிற அந்த பையன் அந்த ரோல் பண்ணியிருப்பார். ஸ்கூல் பார்த்துட்டு இவரை வந்து அரவிந்த் வந்து வீட்டுக்கு கூப்பிடுவார், சபா வந்து அரவிந்த் சபா எல்லாம் அசோக்ஸில் வந்தாங்க, சபா வந்து வீட்டுக்கு கூப்பிடுவார். வீட்டில் கூப்பிட்டா அவரோட அவங்க அப்பா தான் இன்ஸ்பெக்டராக நினச்சிருப்பார். ஸோ அவங்க ஆல்ரெடி இவருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அது ஒரு சான்ஸாக வந்து இவர் நினச்சிட்டு போய் பேசுவார். ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து இதே வந்து ஹீரோயின் வந்து ரியா வந்து சபாவை கூப்பிடுவாங்க. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சீன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியான்னு நினச்சி ரியாக்காக சண்டை போடுறான்னு நினச்சிக்கோங்க, பட் ரியாவோட பக்கத்து கீழ் வீட்டு பொண்ணுக்காக பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து கண்ணில் குத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதில் கொஞ்சம் காமெடியாக அதே சமயத்தில் பயந்து நடக்கிறதுலாம் இருக்கட்டும், அதனால் நிறைய பேர்த்த ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து ரியாக்கு தெரிஞ்ச விட்டு ரொம்ப கோவப்பட்டு, ஏன்னா இவ்வளோ கோலையாக இருக்க, ஒருத்தர் எனக்காக சண்டை போட்டு கண்ணில் குத்துனாலும் நீ பயந்துட்டு வரமாட்டியா, ஸோ உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஸோ இவர் அகைன் அந்த சில சீன்ஸ்லாம் திரும்பி திரும்பி போய் பேசுறதா இருக்கட்டும், பட் அப்போ வந்து இதில் வந்து ஒரு ரியா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானு சொல்லியிருப்பார். இந்தியா மேட்ச் நடக்க போது இதில் யாராச்சும் ஒருத்தர் வந்து 200 அடித்தா தான் நான் வந்து உங்களோட லவ்னே லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியா கண்டிஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இவர் அசோக் சொல்லுங்க சார், மொத்தமாகவே 200 அடிக்கிறது கஷ்டம், இதில் எப்படி ஒரே ஒருத்தர் 200 அடிக்கிறது? அப்போ தாங்க அந்த இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நீங்கள் சின்ன வயசில் நம்மளாம் சின்ன வயசில் நான் பார்த்தது மேட்ச் வந்து அதை வந்து காமிச்சிருப்பாங்க. சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே ஃபஸ்ட் டைம் வந்து 200 அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மேட்ச் அந்த மெமரிஸ்லாம் திரும்பி நமக்கும் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்க. 200 அடிச்சோன்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார், மேட்ச்சுக்கே பார்க்காம இருப்பார். 197 ரன் அப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து என்னடா வரவியா வரமாட்டேன்னு எஸ்எஸ் கூப்பிடும் போது சபா வந்து போய் பார்த்து. ஸோ 200 அடிச்சோம் ரொம்ப ஹாப்பியாக இருவார், உடனே இவங்க போய் லவ் பண்ணுவாங்க, அப்போது ஒரு சாங் வரும். ஸோ இந்த நல்லா போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து இவன் ஃப்ரெண்டை ஒருத்தன் ஹாஸ்டல் மேட்டை கோகுலுங்கிற வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். என்னன்னா சபா சொல்லுவார், நான் வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட், நீ வந்து ஐடி டிபார்ட்மெண்ட், நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி பாலம் மாதிரி கோகுல் இருக்கட்டும், கோகுல் எனக்கு ஹாஸ்டல் மேட்டு தான், உனக்கு ஏதாவது பிரச்சனை சீனியர்ஸ் மூலிமா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீ இவன்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கோகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கோகுலும் ரியாவும் வந்து பேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே இதை வந்து அப்புறம் அவங்களுக்குள்ள லவ் ஆயிரும்னு சொல்லிட்டு இவர் வெளியில் வந்துடுவார். இந்த கதையும் கேட்டதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பயங்கர அப்செட் ஆயிடுவாங்க, என்ன என்னப்பா முதல் லவ் ஸ்கூல் லவ் இப்படி ஆயிடுச்சு, காலேஜ் லவ் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த மயில்சாமியாக இருக்கட்டும் கான்ஸ்டபிள்ஸ் கேட்குறதா இருக்கட்டும் இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. இப்படி கதை முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, எங்கே சார் கூட்டி போகிறேன், டெஸ்ட் எடுக்க வைப்பாங்க, ட்ரங்கன் ட்ரைவ் அப்போ இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த டெஸ்ட்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் எடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அவனை இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் ஆச்சு விஷ்ணு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருப்பார். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அவருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அது என்னன்னு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ஏன் அவர் எக்ஸைட்மெண்ட் ஆறாரு, எதுக்கு வந்து இவர் வந்து சம்மந்தமில்ல அந்த கதையெல்லாம் கேட்குறாரு அப்படிங்கிறது நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தா தான் புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நந்தினின்னு சொல்லி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அதனால் கவர் பண்ண முடியலன்னு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட எல்லாமே ஃபெயிலியர் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் காலேஜ் அதாவது ஸ்கூல் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சென்னைக்கு வந்திருப்பார் எம்பிஏ படிக்கலாமல் அடுத்து என்ன பண்ணுறதுக்காக. அவங்க பெரியமா பொண்ணு கசின் சிஸ்டர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை அவரை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்ததாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். அப்போ பார்க்கும்போது தான் ஸ்கூலில் வான ஈசாவை பார்த்தீங்கன்னா திரும்பி பார்ப்பார். ஸோ ஈசா வந்து திரும்பி பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு 50% ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார். இதுதான் வந்து ஓனர்னு சொல்லி காமிச்சிக்கிறதா இருக்கட்டும், ஈசா கிட்ட வந்து திரும்பி பேசலாம்னு சொல்லியிருப்பார். ஈசாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பாங்க, வந்து இவரை பார்த்து கேட்பாங்க, எங்கேயோ ஒன்று பார்த்த மாதிரி இருக்கே, நீ என்ன எந்த காலேஜில் படித்த, எந்த ஸ்கூலில் படித்த,
எஸ்விபி ஸ்கூலில் தான் படித்தேன். ஆமாம், நானும் எஸ்விபி ஸ்கூலில் தான் படித்தேன். நான் இ செக்ஷன் நான் பி செக்ஷன் பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்புறம் தான் வந்து தெரியும். இந்த காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காயத்ரியும் வந்து ஈசாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. காயத்ரி தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஸோட லவ்வை ரிஜெக்ட் பண்ண காய். ஸோ காயத்ரிகிட்ட சொல்லும் போது நான் எஸ்எஸ்ஸை பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் ஒரு லைட்டாக பேசி சிரிச்சாலே லவ் பண்ணிடுவானுங்க, எல்லாமே இப்போ எங்கே உருப்பிட்டுருக்க போகிறான், உருப்பிட்டுருக்கே மாட்டான், அவன் என்ன வேஸ்ட்டாக சுற்றிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவன் உடனே நம்ம சபா டென்ஷன் ஆகிறவர். நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம், இப்போ அவன் படித்து இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி டாக்டர் ஆகிட்டேன் அப்படி சொல்லிடுவார். சொல் ஆகிட்டான்னு சொன்னனால காயத்ரி வந்து எஸ்எஸ் நம்பர் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈசாவும் பார்த்தீங்கன்னா இவரை சபா நம்பரும் வாங்கிடுவாங்க. ஸோ டச்சில் இருக்கலாம்னு சொல்லி இது பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடி சீன்ஸ்லாம் நடக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஈசாவோட தங்கச்சி பிரீத்திக்கு வந்து ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணும், ஒரு ஃபேன்சி காம்படிஷன் நடக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி அதே போட்டிக்கு போட்டிக்கு வந்து இவர் வந்து ஒரு ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணி கொடுப்பாரு. ஐ மீன் இவர் ட்ரெஸ் செலெக்ஷனுக்கு தெரியாது, ஏன்னா ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கல. இவங்க அக்கா வச்சு ஐ மீன் ஒரு செலக்ட் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதில் ஜெயிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரீட் தரேன்னு சொல்லிடுவாங்க, அதே மாதிரி ஜெயிச்சிருவாங்க. ஸோ இவங்க வந்து தொடர்ந்து மீட் பண்ணுறதா இருக்கட்டும். சேம் எஸ்எஸ்ஸும் பார்த்தீங்கன்னா காயத்ரி மீட் பண்ண போவார், அந்த காமெடி சீன்ஸ்லாம் நடக்கும். ஏன்னா இவர் டாக்டரே கிடையாது, இவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அரியர்லாம் வச்சுட்டு இருக்கவர் தான். ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், இவர் போய் டாக்டராக போய் வந்து டாக்டர் மாதிரி நடிச்சிட்டு இருப்பார், ரியல் டைம் ஒரு பேஷண்ட் வந்துடுவார், அவர் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த பண்ணுறதா இருக்கட்டும் செமையாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுங்க. இது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ஈசா பார்த்தீங்கன்னா இவரை வந்து எஸ்எஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சபா எஸ்எஸ் இவங்க அரவிந்த் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு இருக்கப்போ இந்த மாதிரி இனிமேல் ஈசா நமக்கு வேணாம், ஈசா முதல்ல ஃப்ரெண்டாக என்னையா முக்கியமானு சொல்லிட்டு காமெடியாக பேசிட்டு ஒரு வீடியோ எடுப்பாங்க. நீ என்ன ஈசா என்னைய ஃப்ரெண்டு அப்படின்னு அறையலாம், உன்னை இது பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்லாம் இருப்பார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு கிரக பேசுக்கு வந்து ஈசா கூப்பிட போயிருப்பார். அப்போ வந்து ஈசா வந்து சாரி கட்டு வருவாங்க, ஸோ உடனே திரும்பி மெஸ்மேஸ் ஆயிடுவார். அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பார். சபாவோட ஃபோனை எடுத்து ஒரு சின்ன பொண்ணு விளாட கேட்கும். அப்போ வந்து போய் கேட்குறப்ப ஃபோனை கையில் வச்சிருக்கப்போ எஸ்எஸ் வந்து பார்த்து சொல்லிடுவார், அதான் எல்லாம் தெரிஞ்சு போகிறதுல உண்மையை சொல்லிடு, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு, வீடியோவே பார்த்துருக்க மாட்டாங்க, ஃபோனோட பாஸ்வேர்டு தான் தெரியும். உடனே சபா எக்ஸ்பிளைன் சபா வந்து மறைச்சது தான் சொல்லிடுவார், இந்த மாதிரி நான் ஸ்கூல்லே வந்து அவங்க லவ் பண்ணேன், அது பார்க்கணும் பேசவே முடியல, பட் இப்போ தான் பேச முடிஞ்சு, பட் லவ் பண்ணுறேன். அவள் வந்து சொல்லுவா, உடனே ஈஸாக சொல்லுவா, ஏன் நீங்கள் ஸ்கூல்லே சொல்லியிருக்கலாம்ல, ஸ்கூல்லே நான் பேச ஆரம்பிச்சிருக்கலாம்ல, நான் ஆல்ரெடி நான் லவ்வில் ஆல்ரெடி நான் இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற சொல்லுவோன்னா பயங்கரமாக திரும்பி அப்செட் ஆயிடுவார். ஸோ இதை கேட்டு இவங்கெல்லாம் மயில்சாமியாக இருக்கும் அவர்களாக இருக்கட்டும், எஸ்ஐ விஷ்ணு கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், எல்லாமே திரும்பி ரொம்ப வருத்தத்தில் ஆயிடுவாங்க. என்னடா திரும்பியும் போச்சா, அந்த மாதிரி ஒரு சீனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ விஷ்ணுவை பார்த்தீங்கன்னா சபா தான் காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஒரு சைடில் ஒருத்தன் திருட வந்து எல்லா சைடும் போனதுக்கப்புறம் எல்லா போலீஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து அட்டாக் பண்ணும்போது இவர் தான் வந்து ஃபைட்லாம் பண்ணி காப்பாற்றுவார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்லாம் அந்த மாதிரி சொல்லுவார். இதுக்கப்புறம் என்னதான்டாச்சு, தொடர்ந்து ஃபெயிலியராக ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உன்னோட என்னதான் ஆச்சுன்னு கேட்குறப்ப ஈசாவும் போனதுக்கப்புறம் நான் எம்பிஏ படிக்கலாம் முடிவு பண்ணேன், எம்பிஏ படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நமக்கு தகுதிக்கு மீறின பொண்ணை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு தான் எஸ்எஸ்ஓட போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். தலைவர் டைலாக்னு சொல்லி அடிக்கடி ரெஃபரன்ஸ் சொல்லுவார். ஸோ தலைவரோட சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸும் படத்தில் இருக்கும். எம்பிஏ பார்த்து கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து எல்லாரும் பேரண்ட்டை கூட்டிட்டு இவர் மட்டும் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ தான் மேகா ஆகாஷ் மேகாங்கிற ரோலில் பண்ணியிருப்பாங்க. அவரை பார்த்தோன்னே அகைன் வந்து தலைவனுக்கு பிடிச்சிரும். ஸோ மேகா வந்து பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் காலேஜ் எம்பிஏ ஸ்டார்ட் ஆகுங்க. எம்பிஏ படிக்கும்போது குரூப் பிரிக்கிற வரைக்கும் இவங்க குரூப்பில் மூணு பசங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அந்த செட்டிங் மாதிரி திரும்பி வந்து மேகா ஆகாஷ் வந்து இந்த மேகாவை பார்த்தீங்கன்னா இவங்க குரூப்பில் போட்டுருவாங்க. ஸோ அப்போ குரூப்பில் ஒன்றா ப்ராஜெக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு நடுவர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மேகா அவங்க முன்னாடி தெரிஞ்சிருக்கும், இவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து பிடிச்சது வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே சிங்கிள்ஸ்ன்னு சொன்னதுனால காலேஜ் ஸ்கூல்லையாக இருக்கட்டும், யூஜி இன்ஜினியரிங் படிக்கும் போதாக இருக்கட்டும், அவ்வளோ ஃபேன்ஸ் இல்லாத பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது பயங்கர ஃபேன்ஸாக இருப்பாங்க. எல்லோரும் வந்து இவர்கிட்ட பேசுவாங்க, ப்ராஜெக்ட் பண்ணும்போது இவர்கிட்ட பேசுறதாக இருக்கட்டும், இவங்க செட்டு வந்து சூப்பராக போயிட்டுருக்கோம். இது நடுவில் வந்து மேகா ஆகாஷ் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து படிச்சுட்டு இப்போ வந்து பிஜிக்காக எம்பிஏக்காக சென்னை வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்லா பேசினாலே லவ்னு சொல்கிற கேரக்டரை பிடிக்காத மாதிரி ஒரு கேசின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் மீறி பார்த்தீங்கன்னா மேகாவை பார்த்தீங்கன்னா இவனை சபாவை ரொம்ப பிடிச்சிரும், அவங்களே லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க, சபாவை வந்து ஏற்றுக்குவார். ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் அவங்களாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. ஃபைனலாக வந்து ஒரு சோல்மேட் கிடச்சிச்சு, சோல்மேட் அடிக்கடி இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்துக்கலாம் தெரிஞ்சு, ஆல்ரெடி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் இச் அதர், லவ் இஸ் ஃபிரெண்ட், இந்த மாதிரி லவ் பற்றி நிறையா சொல்லுவாங்க. சோல்மேட் ஃபஸ்ட்டு டேட் பண்ணுறதுலாம் முக்கியம் இல்லை, யார் சோல்மேட்டாக இருக்கிறதோ அவங்க தான் முக்கியம்.
அப்படிங்கிறத சொல்லி ஆகாஷுக்கு இவங்களுக்கு லவ் செட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் தான் அங்கே ட்விஸ்டே இருக்கு. எஸ்ஏ விஷ்ணுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும், அவரோட லவ் ஸ்டோரி சின்னதாக சொல்லுவாங்க, அது வந்து சீன்ஸாக காமிக்காம ஜஸ்ட் இன் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அவங்க செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் இருப்பாங்க, 3 பசங்க 3 பொண்ணுங்க. இதில் 2 பேர் பேரானதுனால நானும் தீப்தியும் வேறு வழியே இல்லாமல் பேர் ஆகிட்டோம், எங்களுக்குள்ளே லவ் செட் ஆகுமா இல்லையாங்கிற தெரியாமல் இருந்துச்சு. உங்களோட கதை கேட்டதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது, நானும் என் சோல்மேட்டை கண்டுபிடிக்கணும், உடனே எனக்கு இந்த லவ்வில் ஒத்து வரல, அவங்களுக்கு இது ஒத்து வரல, ஸோ நாங்கள் பிரிஞ்சிடறேன்னு சொல்லி சொல்லிடுவார். இவரும் சூப்பர் சார், நீங்கள் உடனே சொல்லுங்கள், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு உங்கள் சோல்மேட் யாருன்னு சொல்லுங்கள், சோல்மேட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கிற சொல்லிடுவார். பெரிய ட்விஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து என்னெல்லாம் ஸ்பாயில் பண்ணேன்னு நினைக்காதீங்க, கடைசி வரைக்கும் பார்த்த உங்களுக்காக ஆக்சுவலாக சொல்கிறேன். தீப்தி தான் பார்த்தீங்கன்னா ஈசா, தீப்தி ஈசா ஒன்று தான், இவர் பேரை மாற்றி சொல்லியிருப்பார். இதோட எல்லாமே இவரோட பிளான் தான் இருக்கும். இவர் வந்து தண்ணியை அடிச்சிருக்க மாட்டார், ஸோ தண்ணியை அடித்து இவர் இந்த இடத்துல வருவாங்கன்னு தெரிஞ்சு இவர் பிளான் பண்ணி இந்த கதையை சொல்லணுங்கிற சொல்லியிருப்பார். இவர் செட் பண்ண ஆள் தான் இன்னொருத்தர் லவ்வராக வந்தது. ஸோ இது எதுக்காக பண்ணாங்க அந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள். டிபி ஸ்கூலோட ஒரு ரீயூனியன் நடக்கும், அந்த ரீயூனியனுக்கு எல்லாருமே வருவாங்க. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் நம்ம சபாவாக இருக்கட்டும், அப்பாவோ அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தீப்தியாக இருக்கட்டும், தீப்தியோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், காயத்ரியாக இருக்கட்டும், எல்லாருமே வருவாங்க. அதே கரஸ்பாண்டன்ஸ் ஸ்பீச் கொடுப்பார், உங்கள் எல்லோரும் கல்யாண வயசுனால இப்படி வந்திருக்கீங்களான்னு சொல்லி சொல்லும்போது, அகைன் அதை முடிச்சுட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகிறப்ப காயத்ரி வந்து எஸ்எஸ்ஐ பார்க்கறதா இருக்கட்டும், சபா வந்து தீப்தியை பார்க்கறதா இருக்கட்டும், அதோட முடிச்சிருவாருங்க. இந்த சின்ன ட்விஸ்ட் என்னன்னு நீங்கள் பாருங்கள், தீப்தியும் ஈசாவுங்கிறது ஒன்று தான், மேகா வரதா இருக்கட்டும், எம்பிஏ போர்ஷன் எல்லாமே போய் தான், இவன் கான்ஸ்டபுளாக இருக்கட்டும், எஸ்ஐ விஷ்ணுவாக இருக்கட்டும், ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக, ஒரு லைஃப்பில் ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக சொன்ன கதை தான் அது. அதெல்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இது கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டர் கணேஷ் சிவா அவர் தான் கொடுக்கணும், சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாருங்க. ஒரு படமாக நமக்கு ஒரு சின்ன கான்செப்ட் தான், அது ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு 2 1/2-30 மினிட்ஸ்க்கு மேலே வந்து எங்கேஜெல்லாம் கொண்டு போனதுக்கு எடிட்டர் கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கனோம். எங்களுக்கு பர்சனல் ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் டிசைனர் நிகிதா நிரஞ்சன் பார்த்தீங்கன்னா, சூப்பராக வந்து காஸ்ட்யூம் வந்து அசோக் செல்வனாக இருக்கட்டும், ஹீரோயின்ஸ்க்கு பண்ணவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப ப்ரெசன்டபிளாக காமிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் மூவி பார்த்த ஃபீலாக இருந்துச்சு. நல்ல மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு நல்லா இருந்துச்சு. இந்த லாஜிக் பார்க்குறது, இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வேணும், எனக்கு ஒரு கருத்து வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் அவ்வளோ பிடிக்காது. பட் ஃபீல் குட் மூவியாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சரி ஃபேமிலியோடு சரி எந்த ஒரு தப்பான இது விஷயமும் படத்தில் இருக்காது. ஸோ நம்பி டீசெண்டான ஒரு காமெடி என்டர்டெயினர் மூவி தான் அது. எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு இந்த படம். உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி மூவி எக்ஸ்பிளேஷன் வீடியோ வேணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.